Parvati. Hmm? தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன். என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன். எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை. ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே. தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். अद्भुत संकल्प ये मन में माँ गौरी जुट गई जतन में அம்மா. மகனே கணேசா. கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே. நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே. வழியை விடு. அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே. வழிவிடு, இல்லையேல் மிகுந்த விளைவுகளை சந்திப்பான். விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்கு உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிக பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம். பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான்.
நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்து விடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும். உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஒன்றும் கருணை வரவில்லையா? எனக்கு எனது மகனை திருப்பிக் கொடுங்கள் உயிரோடு. தாங்கள் இவனுக்கு உயிர் பீச்சை அளித்தே தீர வேண்டும். இல்லையில் நானும் இங்கேயே என் உயிரை துறந்து விடுவேன். அது சாத்தியமற்றது. எனது ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படியெனில் ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்களிட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான். அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை. சுவாமி, யோசிப்பதற்கு இது நேரமில்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வாரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள்.
எனது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனைப்படையின் தளபதியாக நியமிக்கிறேன்.